ஸோ இதனால ரீசன் மீன் வாங்கலாம்னு சொல்லிட்டு ஆற்றுக்கு போயிருந்தேன். ஆந்திரா மேல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லாரி இருந்துச்சு, கூடவே நிறைய ஆட்களும் இருந்தாங்க. சரி, லாரி ஃபுல்லாக பெரிய பெரிய மீனாக இருக்கும், இன்றைக்கி நமக்கு சரியான வேட்டை, இதெல்லாம் வாங்கிடலாம்னு சொல்லிட்டு போயிருந்தேன். லாரியில் எங்கே பார்த்தாலும் தண்ணி லீக் ஆகிடுச்சு. சரி, லாரி ஃபுல்லாக தண்ணி விட்டு அதில் பெரிய பெரிய மீன் விட்டுருப்பாங்க, அதில் ஏதாவது ஒன்றாவது வாங்கினு சொல்லிட்டு நானும் மேலே ஏறிட்டேன். அப்போ தான் பயங்கரமான ஷாக், லாரி ஃபுல்லாக பெரிய பெரிய மீன் வச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஏறி பார்த்தா லாரி ஃபுல்லாக குட்டி குட்டி மீன் வச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஒரே நாளில் இன்றைக்கி பயங்கரமான சேல்ஸ் போல கொண்டு வந்த எல்லா டேங்க்குமே காலி ஆயிடுச்சு. கடைசியில் ஒரே ஒரு டேங்க்கில் மட்டும் கொஞ்சமாக மீன் குட்டிகள் இருந்தது. சரி, இந்த குட்டி மீனை வாங்கிட்டு போய் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா டேஸ்ட் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஆனால் எனக்கு ஒரு கிலோ கொடுங்கன்னு சொல்லி கேட்டேன். தம்பி தலுப்பா, உனக்குலாம் மீன் இல்லை, நான் கொண்டு போய் ஆற்றுல விட்டாலும் விடுவேன், தவிர உனக்கு நான் கொடுக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு அதை கொண்டு போய் ஆற்றுல விட்டுட்டாங்க. மறுபடியும் ஒரு பயங்கரமான சாக்கு, என்னடா நமக்கு மட்டும் மீன் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி கேட்டால் 10 லட்சம் மீன் குட்டிகளை கொண்டு வந்து ஆற்றுல விட்டுருக்காங்களா. சரி, எங்கே போகுது, மீன்கள் பெருசாக வரேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம்.